வாசக சாலை நண்பர்களுக்கு ரேணுகாவின் அன்பான வணக்கம். இன்றைய சிறுகதை 121 கதை பகுதியாக உரையாடல்ல திரு என் நாகராஜன் அவர்கள் எழுதிய ஓடிய கால்கள் அப்படின்ற சிறுகதையை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றது தான் அந்த வீடியோ வந்திருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கைதி தப்பிச்சு ஓடி போயிடுறான். ஓடி போகிற கைதியை விரட்டி பிடிக்கிற போலீஸ்காரங்க அவனை அடித்து நொறுக்கிடுறாங்க. ஒருவேளை அந்த போலீஸ்காரன் அந்த கைதி தப்பிச்சு போயிருந்தான்னா 3 போலீஸ்காரர்களுடைய வேலை பறி போயிருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை அடிச்சிடுறாங்க. இந்த சிறுகதையுடைய மையத்தில் திரு நாகராஜன் அவர்கள் நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த கதை மாந்தர்கள் யாருக்கும் பேர் கிடையாது, கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றத கதையில் சொல்லலாமல் வாசிக்கும்போது நாம் உணர்ந்துக்கிற விதமாக அழகாக சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாத இந்த கதையோட முடிவு இப்படிதான்ன்றது நல்லாவே தெரிஞ்சாலுமே அதை வாசகருடைய யூகத்துக்கு விட்டுட்டு அவர் அந்த கதையை அழகாக வடிவமைச்சிருக்காரு. இந்த கதையில் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய லாக் அப் டெத் அப்படின்ற விஷயங்களை இப்போ நம்ம செய்தியெல்லாம் கடந்து போயிட்டுருக்கோம். ஐயோ பாவம்னு நம்ம உச்சி கூட்டிகிட்டு கிளம்பி போயிடலாம். ஆனாலும் ஒரு லாக் அப் டெத்துக்கு கைதியினுடைய ஒரு அவமானம், அடி, உதை, வலி, வேதனை, இத்தனை விஷயங்களையும் ரொம்ப நுட்பமான முறையில் கிட்டத்தட்ட 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அழகான கதையை கொடுத்துருக்காரு திரு என் நாகராஜன் அவர்கள். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கைதியை பற்றி சொல்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு திராணியற்ற, ஒரு நாதியற்ற மனிதன். அந்த அதிகார வர்க்கம் அவன் மேலே எந்த அளவுக்கு அதிகாரம் செலுத்தினானோ அவனால் எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்துட்டு பேச முடியாது. யார் வேணால் அவனை என்ன வேணால் செஞ்சுட்டு போயிடலாம். போகிற போக்கில் ஒரு வன்முறையான ஒரு குரூரத்தை ரொம்ப சுலபமாக முடிச்சுட்டு போயிடலாம். ஒருவேளை அவன் அந்த வன்முறை பிடிக்காமல் சின்ன ஒரு எதிர்ப்பை தெரிவித்தாலும் கூட அந்த வண்ணம் இன்னும் கொஞ்சம் தான் அதிகமாகும். இந்த கதை அப்படிப்பட்ட ஒரு கதை. இந்த கதையை பற்றி சொல்லும்போது இந்த கைதியை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, இந்த கைதி எப்படிப்பட்டார் அப்படின்ற விளக்கத்தை அந்த ஆசிரியர் எந்த இடத்துலையும் கொடுக்கல. 3 விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறாரு. அந்த கைதி ரொம்பவும் அவசரப்படுவான், நிதானன்றதே அவனுக்கு கிடையாது. 2 விஷயம், கடுமையான உழைப்பாளி. 3 விஷயம், முதல் முறைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான். இப்போது இந்த கதை தொடங்கக்கூடிய சமயத்தில் அந்த கைதி லாக்அப்புக்கு பின்னாடி படுத்து கிடக்கிறான். அவனால் உடம்பை கொஞ்சம் கூட அசைக்க முடியல, எல்லாம் கல் மாதிரி அப்படியே இருக்குது. வலி விண்ணு விண்ணுன்னு தெரிச்சிட்ருக்கு. அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலையை திருப்பி அப்படியும் இப்படி தான் பார்க்க முடியுது. அவனுக்கு நாக்கு ரொம்ப வறண்டு போயிடுச்சு. தண்ணி கேட்கலாம் முயற்சி பண்ணும்போது அவனுடைய வாய் வந்து எழலை. அவனுடைய உடம்பு மொத்தமுமே செயல்பட்டு அது என்ன ஆகுதுன்னா தண்ணின்றத ஆரம்பிக்கிறான். அந்த தண்ணி கேட்குற சமயத்தில் அவனுக்கு நடந்த சம்பவங்கள் ஒரு மேகம் மாதிரி ஞாபகத்துக்கு வருது. முதல் நாள் அவனை கைது பண்ணி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து லாக்அப்பில் வச்சிடுறாங்க. அடுத்த நாள் 7 போல் எழுந்திருக்கிறான். அந்த போலீஸ் ஸ்டேஷன் காம்பவுண்டுக்கு வெளியில் நகரம் ரொம்ப அழகாக தான் இருக்குது. ரொம்ப வேக நிறைய எடுத்து போயிட்டுருக்கான். வேக நிறைய எடுத்து போகிறவன் போலீஸ்காரங்க தோர்த்துறாங்கன்னு தெரிஞ்ச பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். போலீஸ்காரங்க ஓடி போய் பிடிச்சி அங்கேயே அவனை அடித்து திரும்பவும் லாக்அப்புக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை பெல்ட்டாலையும் ஷூவாலையும் லத்தியாலையும் அடி வெளுத்து வாங்கிடுறாங்க. இத்தனைக்கும் அந்த 3 பேருக்கு வேலை பறிபோகும் இல்லையா. ஒரு வேளை இவன் தப்பிச்சு போயிருந்தான்னா அதில் 2 பேர் மட்டும்தான் அடி நடிச்சிட்ருக்காங்க. அடித்து முடிச்சுட்டு அவங்க டியூட்டி முடித்து அவங்க போயிட்டாங்க. இந்த சமயத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே ஒரு 8 அதிகாரி மட்டும்தான் இருக்கார். அவர் வந்து அப்போ தான் டியூட்டிக்கு வந்தவர். அவர்கிட்ட இவன் தண்ணி கேட்குறான். தண்ணி கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கூட யோசிக்கல, வேகமாக எந்திரிச்சு போயிட்டு ஒரு பாத்திரம் நிறைய தண்ணியை கொண்டு வந்து அவன் மேலே மொத்தமாக கொட்டிடுறாரு. அந்த நேரத்துக்கு அவனுக்கு அது இதமாக இருந்தாலும் கூட காயங்களில் பட்டு எரிச்சலும் ஒன்று. அப்போது இளம் வயது ஒரு வாலிப போலீஸ்காரர் உள்ளே நுழையிறாரு. உள்ள நுழையிறது யார் இவன் அப்படின்னு கேட்கும்போது அந்த 8 சொல்கிறாரு, தப்பிச்சு போனான் இல்லையா காலையில் அவன் தான் அது. அப்போது அந்த போலீஸ்காரருடைய வாயில் பச்சையான ஒரு வார்த்தை வருது. திரும்பவும் பெல்ட்டை கழட்டிட்டு எனக்கு லாக்அப் கேட்டை கீ கொடுங்க, நான் உள்ளே போய் அவனை கவனிக்கணும். 8 சொல்கிறாரு, அவனை ஏற்கனவே அடிச்சிருக்காங்க, தண்ணின்னு பிணாத்திட்ருக்கான், பரவாயில்லன்னு சொல்லி லாக்அப்பை திறந்து உள்ளே போகும்போது இவர் உள்ளே நுழையிறத அந்த கைதி தலையை திரும்பி உணர்றான். அவன் உணர்ந்து முடிக்கிறதுக்கு முன்னமே அந்த பெல்ட் அடி அவன் முகத்தில் விழுது. இப்போது உடம்பு முழுக்கும் அடி சரம் மாதிரியே விழுந்துட்டுருக்கு. உடம்பு முழுசுமே அடி சரம் மாதிரியே விழுந்துட்டுருக்கு. அவனால் தடுக்க முடியல. உடம்பு மொத்தத்தையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த வலியை பல்ல கடிச்சிக்கிட்டு அவன் பொறுத்துக்கிறான். வலி தாறுமாறாக விழ ஆரம்பிக்குது. அந்த போலீஸ்காரருடைய அந்த எச்ச கூட அவன் மேலே முகத்தில் படுது. அந்த எச்ச கழுத்து முகம் வழியாக வழிஞ்சிட்ருக்குது. ஒரு கட்டத்தில் அவனுக்கும் தாங்கிக்க முடியாமல் முட்டிக்கால் அடிக்கும்போது ஐயோ ஐயோன்னு அலறான். அந்த அலறல் சத்தத்தை கேட்ட பின்னாடி தான் இந்த போலீஸ்காரருக்கு கொஞ்சமாகிலும் அந்த வன்மம் குறையுது. அவனை அலற வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எகத்தாளத்தோடு அவர் அந்த லாக்அப்பை விட்டு வெளியில் வராரு. அதே சமயத்தில்
கைதிக்கும் ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏகத்தாளம், என்னன்னா நாம வந்து இவ்வளோ அடிகளையும் தாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் அவனுடைய நினைவே இல்லாமல் மயக்கமாகிட்டான். அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது, இன்னமும் அந்த மூன்றாவது போலீஸ்காரர் இவனை வந்து கவனிக்கிறான். இப்போ இந்த இளைஞனும் வெளியே போயிட்டான், இந்த மூணாவது போலீஸ்காரர் உள்ள வராரு. அவருக்கு பேர் இல்லை, அவருடைய நம்பர் மட்டும் 206. அவரை பத்தி சொல்லும்போது அந்த மனுஷன் லஞ்சம் வாங்க மாட்டாரு, அதே மாதிரி லஞ்சம் வாங்கினாலும் தடுக்க மாட்டாரு, காட்டி கொடுக்கவும் மாட்டார். இவங்க லஞ்சம் வாங்கினாங்க இல்லை அப்படின்றத காட்டி கொடுக்க மாட்டாரு. அவர் அவருடைய அந்த போலீஸ் பணியை மட்டும் செய்யாம எலக்ட்ரீஷியன் வேலையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. அந்த எலக்ட்ரீஷியன் மூலமா அவருக்கு எக்ஸ்ட்ரா வருமானமும் வந்துட்டு இருக்கு. இப்போ அவருக்கு போலீஸ் வேலையும் இருக்கு, எலக்ட்ரீஷியன் வேலையும் இருக்கு. போலீஸ் ஏதாவது மின்சார சிக்கல்கள் ஏற்படும் போது இவரு தான் அதை சரி பண்ணி தருவாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர், எல்லாராலையும் நல்லவர்னு பாராட்டப்படுகின்ற ஒரு நபர். அந்த நல்லவர் அப்படின்ற வார்த்தையை அந்த எழுத்தாளர் சொல்லனா கூட அவரை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப மரியாதையும் ஒரு பக்தியுமா இருக்காங்க. 20 வருஷ சர்வீஸ்ல ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட அவர் பேர்ல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு போலீஸ்காரர். அவர் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. நுழைஞ்ச உடனே அவருக்குள்ள ஒரு வன்மம் கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்குது. என்னன்னா ஒருவேளை அவன் தப்பிச்சு போயிருந்தானா இவ்வளோ பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம எந்த அளவுக்கு அவமானப்பட்டு போயிருப்போம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு மரியாதைக்குரிய நபரா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவருடைய பிம்பம் இருக்குது. அப்போ அவர் உள்ள நுழையிற அவரு நேராக லாக்கப்பை திறந்து இவனை கவனிக்கிறாரு. இவன் லாக்கப்பை திறந்து இவர் உள்ள போற எந்த விஷயங்களும் இவனுடைய பிரஞ்சக்கு இல்லை. எல்லாமே வந்து அவன் மயக்க நிலையில இருக்கிறதுனால எதையும் உணர்ந்திருக்கிற நிலைமையில அவன் கிடையாது. இவருடைய அந்த எலக்ட்ரிக்கல் நாலேஜ், அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சரி பண்ணக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் நாலேஜ், அவருக்கு எதை வந்து வருமானம் ஈட்டி தரக்கூடிய அந்த ஒரு நாலேஜ், அந்த நாலேஜை இப்போ கைதி மேல அவர் செலுத்துறாரு. அந்த கைதியால இப்போ தன்னுடைய எதிர்ப்பை கூட காமிச்சிக்க முடியல. உடம்பு அப்படியே இறுகி போயிடுச்சு. உடம்புடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களும் துடிக்க ஆரம்பிக்குது. நரம்பு சுண்டி இழுக்குது. கண்ணு திறக்க முடியாத அளவுக்கு ஒரு வலி இருக்குது. மூளை முடுக்கெல்லாம் அந்த ஒரு ஜிவுன்னு இழுக்க ஆரம்பிக்குது. கரண்ட் ஷாக் இல்லையா, அவனால ஐயோன்னு கூட வாய் விட்டு கத்த முடியல. தண்ணி வேணும் அப்படின்றத கூட அவனுடைய உடம்பு அவன் மொத்த சக்தியும் திரட்டி ஒரு உருமலா வெளியே கொண்டு வருது. அதுக்கப்புறம் அவனுடைய வாயில நுரத்தல ஆரம்பிக்குது. இந்த போலீஸ்காரரு ரொம்ப நல்லவர் இல்லையா, அதனால அவன் படக்கூடிய எந்த ஒரு துடிப்பு அவஸ்தை வேதனை எதுவுமே இவருக்கு பார்க்கல, பார்க்கவும் விரும்பல. அதுக்கப்புறம் இவர் போய் என்ன பண்றாரு, அந்த மின்சார சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறாரு. கதை இதோட தான் முடியுது. நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் அந்த கைதி உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அந்த கைதி இறந்துட்டாரு. இப்போது இந்த கதையில் ஒரு சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவன் மேலே 2 விதமான அதிகாரங்கள் செலுத்தப்படும். அவன் தப்பு பண்ணியிருக்கான் பண்ணிடல அப்படின்றது பிரச்சனை இல்லை. இந்த கைதியை பற்றி சொல்லும்போது அவன் முன்னாடி என்ன தப்பு பண்ணா அப்படின்றத எழுத்தாளர் சொல்லியிருக்க மாட்டார். ஒரு கைதியாக அவன் உள்ளே வருவான், தப்பிச்சு போவான், அது மட்டும்தான். இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் மேலே 2 விதமான அதிகாரங்கள் செலுத்தப்படும். அவன் தப்பு பண்ணியிருக்கான் பண்ணல அப்படின்றத தாண்டி ஒரு அதிகாரம் வந்து இன்னொரு அதிகாரம் எப்படின்னா, ஒருவேளை அந்த அதிகார மையத்தினால வேற எங்கேயும் தன்னுடைய அதிகாரத்தை காட்ட முடியலன்னா இந்த பலகீனமான மனிதனை தேர்ந்தெடுத்து அவன் மேல அந்த அதிகாரத்தை காட்டுவாங்க. இதுக்கு பலியாகக்கூடிய ஒரே மனிதன் இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான். சட்டமும் ஒழுங்கும் எல்லாருக்கும் சமநிலையில செயல்படுது அப்படின்ற கேள்விக்கு எப்பொழுதும் ஆமான்ற விடை கிடைக்க போறது கிடையாது. இந்த ஒரு சிறுகதையை என்னதான் வார்த்தைகளா தொகுத்து கொடுத்தாலும் கூட இந்த சிறுகதையை ஒரு முறை படிக்கும்போது தான் அன்றைய உள்ளார்ந்த ஒரு அர்த்தமும் ஒரு மனுஷனை எப்படி சக மனுஷனா மதிக்கணும் அப்படின்ற உணரும் எல்லாருக்கும் வரும். இந்த வாய்ப்பை கொடுத்த வாசகசாலை அவர்களுக்கு ரொம்ப நன்றிகள். வணக்கம்.